சீரோடும் சிறப்போடும் பெரியவருடைய நல் வாழ்த்துக்களோடு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சௌராஷ்டிரா மத்திய சபை சமூக பிரதிநிதிகள் மாநாட்டில் சிறப்பான இந்த மாநாட்டில் தலைமை பொறுப்பினை ஏற்று தலைமையுரை தந்திருக்கின்ற சௌராஷ்டிரா மத்திய சபையினுடைய தலைவரும் அகில இந்திய சௌராஷ்டிரா சமூக பிரதிநிதிகளுடைய பிரதிநிதியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெரியவர் வளர்கல்வி செம்மல் திரு டி டி ஈஸ்வரமூர்த்தி அவர்களை பொதுச் செயலாளராக இருந்து நம்முடைய சமூகத்திற்காக முன்னேற்றத்திற்காக அனைத்து நிலைகளிலும் இருந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆர்பிஆர் ராமசுப்பிரமணியன் அவர்களை சிறப்பான இந்த எழுச்சி மிகு நம்முடைய சமூக பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய அரும்படிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உபதலைவர்கள் எஸ்ஆர் ஸ்ரீராம் சேகர் அவர்களை என்னுடைய நண்பர் திரு டிடி வழக்கறிஞர் சேஷாத்ரி அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற புரவலர்கள் டாக்டர் விபி ராமமூர்த்தி அவர்களை டாக்டர் ராயா அவர்களை கும்பகோணம் ஆர் கோவிந்தராஜன் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் தலைவர்கள் அண்ணன் பிஜிஎம் துளசிராமன் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற சென்னை உயர்திர கே வி பாலா அவர்களை மற்றும் நம்முடைய சௌராஷ்டிரா மத்திய சபை நடத்துகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாடு இந்த அளவுக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சமூக பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பாக நம்முடைய சௌராஷ்டிரா மத்திய சபை நடத்துகின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்ற அனுமதியை எனக்கு இன்றைக்கு தந்திருக்கின்ற தமிழகத்தின் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு அந்த ஒரு அரிய வாய்ப்பினை இன்றைக்கு எனக்கு நல்கியிருக்கின்ற நம்முடைய சௌராஷ்டிரா மத்திய சபை அனைத்து நிலைகளில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளபடியே இந்த சௌராஷ்டிரா மத்திய சபையின் நடத்துகின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளவுடைய அனைவர் முகங்களிலும் மகிழ்ச்சியோடு இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு முதல் முதலாக பெரியகுளம் நகரமன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு 1996 ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்தார்கள். அப்பொழுது நான் வாக்குகளை சேகரிக்கின்ற அனைத்து தரப்பட்டு மக்களையும் சந்தித்து வாக்குகள் சேகரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய சௌராஷ்டிரா சங்கத்தினுடைய பெரியகுளம் சங்கத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் அந்த அழைப்பினை ஏற்று நம்முடைய சங்கத்திற்கு சென்று கலந்து கொள்கின்ற பொழுது அனைத்து சௌராஷ்டிரா மக்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக மாண்புமிகு அம்மாவுடைய சார்பில் நீங்கள் நகர்மன்ற தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் உங்களை நிறுத்தியிருக்கின்றார்கள், எங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் உங்களுக்குத்தான் என்று எனக்கு ஒரு மகத்தான ஆதரவை அளித்தார்கள். கடும் போட்டிகளுக்கு இடையில் அந்த தேர்தலில் நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாகத்தான் நம்முடைய சௌராஷ்டிரா சமூகத்தினுடைய ஓட்டுகள் வாக்குகள் இருந்தது என்பதனை இன்றைக்கும் நான் நன்றியோடு கூறிக்கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில்
என் மீதும் மாண்புமிகு இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாள் மீது நீங்கள் எந்த அளவுக்கு அளவற்ற பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதனை நான் நன்காகவே அறிவேன். ஏனென்று சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒரு தாய் மக்களாகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பாவித்து இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மதங்களாக வேறுபட்டிருந்தாலும், ஜாதிகளால் வேறுபட்டிருந்தாலும், சிறுபான்மை இன பெருமக்களாக இருந்தாலும், அனைவருக்கும் பாதுகாப்பு அரணாகத்தான் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய நல்லாட்சி இன்றைக்கு நிர்வாகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். அதுவும் சிறுபான்மை இன மக்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் எந்த பகுதியில் சிறு இடையூறு ஏற்பட்டால் அதை தடுத்துகின்ற தலைவராகத்தான், தடுத்துகின்ற முதலமைச்சராகத்தான் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு பாதுகாப்பு முதலமைச்சராக தங்களுடைய நிர்வாகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனெல்லாம் நாம் நன்றாகவே அறிவோம். அதிலும் நம்முடைய பிரதானமான தொழில் நெசவு தொழில், பட்டு நெசவாக இருந்தாலும் கைத்தறி நெசவு விசைத்தறியில் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்ற ஒரு நல்ல சூழலில் இருக்கின்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கிட வேண்டும் என்றுதான் இந்த இலவச வேஷ்டி சேலை திட்டத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்தினை விரிவுபடுத்தி வருடம் முழுவதும் நெசவாள பெருமக்களுக்கு, நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெருமக்களுக்கு, நெசவுத் தொழிலில் ஈடுபட்டிருந்த பெருமக்களுக்கு வருடம் முழுவதும் நெசவுத் தொழிலை தந்திட வேண்டும், வேலைவாய்ப்பினை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு தான் இந்த திட்டத்தினை விரிவுபடுத்தி இன்றைக்கு 1,67,00,000 வேஷ்டிகளையும் 1,67,00,000 சேலைகளையும் நெய்து வருடந்தோறும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கின்ற ஒரு சிறப்பான திட்டத்தினை உருவாக்கி இன்றைக்கும் அது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். இன்றைக்கு என்னுடைய கவனத்தில் நம்முடைய மத்திய சபையின் சார்பாக ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம், கோரிக்கைகள்லாம் இங்கே நான் வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்றும், புதிய பாலத்திற்கு ஏஜி சுப்பிரமணியன் பெயர் சூட்ட வேண்டும் என்றும், தமிழக அரசினுடைய இயல் இசை நாடக கவின் பல்கலைக்கழகத்திற்கு நம்முடைய இசை பேரரசர் டி எம் சவுந்தரராஜன் பெயர் வைக்க வேண்டும் என்றும், அதாவது ஒரு 100 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய குரல் வலிமையால் டி எம் சவுந்தரராஜன் அவர் அனைத்து நிலைகளிலும் அனைத்து உள்ளங்களிலேயும் நிலையான இடத்தை கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கோடி பேர் இந்த பிறவிலே பிறக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குரல் மாறுபடுகிறது. ஆனால் யாருக்கு குரல் கொடுத்தாலும் அது அவர்கள் குரல் போலவே பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய திறமை நம்முடைய ஐயா டி எம் சவுந்தரராஜருக்கு உண்டு என்பதையும், அதிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடுகின்ற பொழுது தத்துவார்த்தமாக புரட்சி தலைவர் அவர்கள் நேரிலே பாடுவதைப் போலத்தான் அவருடைய குரல் இனிமையாக இருக்கும் என்பதனையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களது கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கைகள் மாண்புமிகு அம்மாவர்களால் பரிசீலிக்கப்படும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் யாரும் பிரித்து பார்க்க முடியாது. நம்மெல்லாம் நம்முடைய பூர்வீகம் எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து வந்தோம்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது. நீங்களாம் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக மக்களோடு மக்களாக பாலோடு சேர்ந்த தேனாக இன்றைக்கு கலந்து இரண்டரை கலந்திருக்கின்றீர்கள். அனைத்து உள்ளங்களிலும் இன்றைக்கு உங்களுடைய பணிகள், உங்களுடைய தெய்வீகத்தன்மை, உங்களுடைய தேசியம், உங்களுடைய நாட்டுப்பற்று, உங்களுடைய சகோதரத்துவம், உங்களுடைய அரிய குணங்கள் அனைத்தும் அனைவராலும் பின்பற்றக்கூடிய குணங்களாகத்தான் இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் இருக்கிறது என்பதனை நான் இந்த நேரத்தில் எண்ணி வியந்து பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக என்றைக்கும் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நீங்களும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு, இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகாலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு நல் ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்கு மக்களிருந்து பெறுகின்ற நிதியை, வருவாயை எப்படி கொண்டு போய் மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்து ஆய்ந்து ஆராய்ந்து அனைத்து நிதிகளிலும் சீராக செம்மையாக தொலைநோக்கு பார்வையோடு திட்டமாக, தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய பயனை பெற வேண்டும், எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் அந்த திட்டத்தினுடைய பயனையும் பெற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடைவதனை வாழ்க்கையில், சமூகத்தில், சமுதாயத்தில், ஏழு நிலையில் இருக்கின்ற சமூகத்தில், கீழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு, வறுமைக்கோட்டில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற நிதியில் 50% நிதியை சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வித்துறைக்கு 1/4 நிதியை செலவழிக்கிறார்கள். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தரமான கல்வியை, உறுதியான கல்வியை நாம் தந்துவிட்டால் அரசின் மூலமாக அதை படித்து அவர்கள் பட்டம் பெற்று நம் மாநிலத்திலோ அது வெளிமாநிலத்தோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்க்கைக்கு அது அடிப்படை ஆதாரமாக அமையும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் அத்தனை கல்வி உபகரணங்களையும் இன்றைக்கு விலையில்லாத பொருளாக தந்து, கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் மட்டும் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை 23,500 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தருகின்றார்கள். அந்த அளவுக்கு அனைத்து மாணவ செல்வம் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே கல்வித்துறையில் முதல் மாநிலம் என்ற பெயரை எட்டி கொண்டு இருக்கிறது. இப்படி பல துறைகளில் அரசின் சார்பாக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எடுத்து செல்கின்ற 36 துறைகளும் இன்றைக்கு நேராக, சீராக, மிக உயர்ந்த நிலைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்றுகின்ற தன்மையை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்குவதற்கு அது உகந்த மாநிலம். அனைத்து வசதிகளும் கட்டுமான கட்டமைப்புகளும் இங்கு நிறைவாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அமைதியான சூழல் இருக்கிறது. ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலம் அமைதி தழுகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை, சட்டத்தின் மூலம் இங்கு பொது அமைதி காக்கப்பட்டு, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்பட்டு, மக்கள் அமைதியாக வாழ்கின்ற சூழலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதற்காகத்தான் வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, அண்டை நாடுகளிலிருந்து தொழில் முதலீட்டார்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு பெரிய தொழில்களை தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் தமிழகம்தான் என்ற முடிவெடுத்து இன்றைக்கு தொழில் தொடங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி வருகின்ற அரும் பணிகள் தான் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இன்று நான் உங்களை எல்லாம் காணுகின்ற பொழுது நான் அங்கிருந்து வெளியிலிருந்து இங்கே மண்டபத்திற்கு நுழைய முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் எழுச்சியோடு ஒரே நிலையில் அனைவரும், நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இது மாதிரிய மாநாடுகளை நீங்கள் நடத்தி நம்முடைய சமூகம் அனைத்து நிலைகளிலும் உயர்வடைவதற்குரிய வழிவகைகளை நீங்கள் ஆய்ந்து அதன் மூலம் தர்மம் காப்பாற்ற வேண்டும் என்ற உங்களுடைய உயரிய தத்துவத்தையும் நீங்கள் நிறைய நிலைத்த உரியத்தன்மையோடு இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய அனைத்து கொள்கைகளும் நிறைவேற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை வாழ்த்தி, சாதாரண மனிதனாக இருந்த இதை தான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக பொறுப்பிலே அமர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய ஆட்சியில் சாதாரண மனிதனையும் உயிர்நிலைக்கு கொண்டு வரலாம் என்ற தத்துவம் மாண்புமிகு அம்மாவுடைய தத்துவம் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பினை அம்மா அவருடைய எளிய தொண்டனாக இருக்கின்ற எனக்கு தந்ததற்கு, இந்த சமூகத்திற்கு, நம்முடைய சௌராஷ்டிரா சமூகத்திற்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு, இன்று போல் என்றும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நீங்கள் ஆதரவுக்கரம் தருகின்ற கரங்களாக உங்களுடைய பொற்கரங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டி, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் பிரபு அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சௌராஷ்டிர சமூகத்தினரை அன்பான வேண்டுகோளை ஏற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு இங்கே வருகை தந்து
நம் அத்துணை பேரையும் வாழ்த்தி அருளிய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், நமது சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த சிலருக்கு சௌராஷ்டிர மத்திய சபை பிரதிநிதிகள் மாநாட்டிலே விருது வழங்கி கௌரவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக தொழில்துறையிலே சிறப்பானதொரு சேவையாற்றி வருகின்ற தொழில் சேவாரத்னா பிவிகே ஃபவுண்டேஷன் சேர்மன் திருமிகு கே வி பாலா அவர்களுக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தொழில் சேவாரத்னா என்கின்ற விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக தொழில் சேவாரத்னா விருது பெறுகின்ற கும்பகோணம் ராயா நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ராயா ஆர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு தொழில் சேவாரத்னா விருது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துவார். கல்வி சேவையிலே சிறப்பானதொரு சேவையாற்றி வருகின்ற சென்னை தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிறுவனர் டாக்டர் வி ஆர் ராமமூர்த்தி அவர்களுக்கு கல்வி சேவாரத்னா விருது மாண்புமிகு நிதியமைச்சர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். சேலம் விநாயகா மிஷின் துணைவேந்தர் டாக்டர் வி ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கல்வி சேவாரத்னா விருது வழங்கி கௌரவிப்பார். ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கல்லூரிய தாளாளர் டாக்டர் கே ஆர் பாஸ்கர் அவர்களுக்கு கல்வி சேவாரத்னா விருது மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அமைச்சர் பெருந்தகை அவர்கள் மிக அழகாக நம்முடைய சமூகத்திற்கு நன்றி தெரிவித்தார்கள். பெரிய குளத்திலே அவரை தேர்ந்தெடுத்த நம்முடைய சமூகத்திற்கு 1996 தேர்ந்தெடுத்த சமூகத்திற்கு 2016 இங்கே வந்து அவர் நன்றி தெரிவிக்கிறார். நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு நாம் அனைவரும் சிறப்பான முறையிலே அவர்கள் நல்ல செய்திகளை எல்லாம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் பெருந்தகை அவர்கள் மிகச் சிறப்பாக நம்மை எல்லாம் அரவணைத்து உரையாற்றி இருக்கிறார். நல்ல உரையை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வந்து உரையாற்றியது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய சௌராஷ்டிர சமூகத்திற்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலேயும் பாராளுமன்ற தேர்தல்களையும் எங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் வாங்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் அரசியலிலே அநாதைகளாக இருக்கிறோம். எங்களை பற்றி பேசுவதற்கு பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலேயும் யாரும் கிடையாது. அவர் நாங்களாக வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அம்மா அவர்களிடத்திலே சொல்லி எங்களுக்கு என்று ஒரு சட்டமன்றத்திலே ஒரு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்கள் அம்மாவிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன்.